ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷர்வாவின் வீடு. இந்த விலாக் என்னென்னா, நான் இன்ஸ்டாவில் ஒரு குட்டி வீடியோ போட்டிருந்தேன், ஊருக்கு வரதுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட டீட்டெயில்டு வீடியோ தாங்க இது. இது வந்து வீட்டில் முன்னாடியே வந்து கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டு வந்தேன். ஏன்னா ஒரு 10 டேஸ் 15 டேஸ்க்கு மேலே தங்குறதுங்கிறதுனால சூட்கேஸ் எல்லாம் எடுத்து தூசு தட்டி வச்சுட்டேன். ஏன்னா அம்மா வீட்டுக்கு போனால் மட்டும்தான் அதையெல்லாம் எடுக்கிறது. வீடும் வந்து க்ளீன் பண்ணுற ஒர்க் இருந்துச்சு. வில்லேஜ் சைடுனாலே வந்து சில காரணங்களுக்கெல்லாம் வந்து வீடு க்ளீன் பண்ணணுங்கிறது இருக்குது. ஸோ வந்து க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி ஃபேஸ்க்கு ஏதாவது போடுவேன். தயிர் கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அது எப்படியும் கீழே தான் ஊற்றணும். சரி, அதை ஃபேஸில் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வீடு வந்து க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். இது வந்து முன்னாடினாலே இது வந்து எல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். அதாவது நேற்று ஊருக்கு வந்தோம் அப்படின்னா அதுக்கு முந்தைய நாளே கொஞ்சம் வந்து பாலாடை எடுத்து வச்சது இருந்துச்சு. அதை வந்து வெண்ணெய் எடுத்து வச்சிடலாம், எடுத்து கொண்டு போயிடலாம், போனால் வந்து கிட்ஸுக்கு நெய் உருக்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணெய் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா கொஞ்சம் தான் பாலாடை இருந்துச்சு, அதை நெய் உருக்கி அங்கே வச்சுட்டு வர்றதுக்கு அழகாக எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணெய் தாங்க எடுத்துகிட்டு இருந்தேன். மோஸ்ட்லி வந்து ஃப்ரிட்ஜில் உள்ள ஐட்டத்தை தான் காலி பண்ணினேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் தான் வந்து நான் 1 வீக் தேவையானதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ வந்து லாஸ்ட் வீக்கே மார்க்கெட் போகாமல் அது ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். இப்போ அப்படியே வெண்ணெயை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஊருக்கு போயிட்டு உருக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஃப்ரிட்ஜில் வெண்ணெய் எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி முட்டை ஒரு 2 இருந்துச்சு. சரி, 2 எப்படி கொண்டு போகிறது, இந்த பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை அன்னைக்கே வேக வச்சுட்டேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் உள்ளதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம்னா வெளியில் இருக்கிற பூச்சி வர ஐட்டத்தெல்லாம் உள்ளே வச்சிடலாம். ஸோ கொஞ்சம் நட்ஸு தான் வெளியில் இருந்தது, அதில் வந்து கொஞ்சம் மட்டும் ஒரு 15 டேஸ்க்கு தேவையானது கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற நட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ரேராக தான் தம்பி சாப்பிடுவான் அப்படிங்கிறதுனால கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன். மிச்சத்தெல்லாம் வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. இது மாதிரி வந்து பருப்பு வகைகள், மாவு, இது எல்லாமே வந்து பூச்சி வந்துடும் அப்படிங்கிற ஐட்டத்தெல்லாம் வந்து உள்ளே வச்சுட்டேன், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா 15 டேஸ்க்கு மேலே கூட ஆகலாம். ஸோ வந்து அவ்வளோ பொருள் வேஸ்ட் ஆகிடக்கூடாது இல்லைங்களா, அதனால தான் நான் மேக்ஸிமம் அரிசி மாவு, இந்த கோதுமை மாவு இதெல்லாமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சுருப்பேன் ரெகுலர் டேஸ்லேயே. ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிறதுனால வெளியில் இருக்கிற திங்ஸையும் கூட உள்ளவே வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் லெமன்லாம் இருந்தது, இதெல்லாம் சரி ஊருக்கே கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். சில இது மட்டும் வாடி இருந்துச்சு, அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருந்த லெமனையும் எடுத்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் ஆரஞ்ச் இருந்தது, அவ்வளோதான். வேறு ஃப்ரூட்ஸ் எதுவும் பெருசாக இல்லை, ஏன்னா நான் லாஸ்ட் வீக் வாங்கலை அப்படிங்கிறதுனால. ஸோ அதை மட்டும் ஆரஞ்ச் மட்டும் எடுத்துக்கிட்டேன் கிட்ஸு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் சோளம் வேறு திடீர்னு வந்து பக்கத்து வீட்லேருந்து கொடுத்துட்டாங்க. சரி, அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதையும் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, கொண்டு போனால் வேக வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அக்கா தான் சொல்லியிருந்தாங்க வேக வச்சு கொண்டு போய்ட்டா ட்ரெயினில் வந்து ஸ்நாக்ஸாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஒரு 2-3 பீஸ் மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் நான். அதாவது இது முந்தின நாள் நைட்டே வேக வச்சுட்டேன்னா காலையில் 7 o'clock எங்களுக்கு ட்ரெயின்னு. அதுக்கு முன்னாடி நாங்கள் பஸ் ஏறி போகணும், பஸ் ட்ராவலே 1 hour கிட்ட ஆகும். ஸோ வந்து காலையில் டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு முந்தின நாள் வேக வச்சுக்கலான்னு வச்சுட்டேன். அப்புறம் திங்ஸ் எல்லாமே பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னா முந்தின நாள் நைட்டு தான் பேக் பண்ணேன், ஏன்னா அதுக்கு முன்னாடியே பேக் பண்ணால் ஷரு உடனே ஊருக்கிளம்பலான்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிருவான். அதனால் போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முந்தின நாள் நைட்டு மட்டும் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து புளி சாதம் செஞ்சுட்டேன். ஏன்னா ட்ரெயினில் வாங்கிக்க வேண்டாம் கிட்ஸுக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு தான் பண்ணினேன். பட் வந்து அவங்க ட்ரெயினில் சாப்பிடவே இல்லை. இந்த சோளம் வேக வச்சு கொண்டு போயிருந்ததுனால அதையே தான் சாப்பிட்டாங்க. போய் ட்ரெயின் ஏறின உடனேவே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே. அந்த புளி சாப்பாடு கொண்டு போனேன் இல்லைங்களா, அது வந்து சாப்பிடவே இல்லை. நானும் அக்கா மட்டும்தான் சாப்பிட்டோம் அதை. சரி, கிட்ஸுக்கு ஏதாவது ட்ரெயினில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் ட்ரெயின் ஃபுட் வந்து மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறது தாங்க நல்லது. வந்து ஒரு குவாலிட்டியே இல்லை. அது என்னென்னு ஒரு 2 இட்லி ஒரு சாம்பார் தான் இருந்தது, அதில் ஒரு உப்பு கூட இல்லை, வெறும் காரம் தான் இருந்துச்சு. சரி, இதை விட பூரி அது இதுன்னு வாங்குறதுக்கு கொஞ்சம் இட்லி பெட்டராக இருக்கும்னு அதை வாங்கிட்டோங்க.